Example 9.31, evaluate integral 0 to pi x square cos nx dx where n is a positive integer. So given sum la pathina integral la product la rendu function x square into cos nx. So in the mari product la rendu term irukkum bodhu 11th standard la padichipinga. So idu integrate pandrathukku namba Bernoulli's formula use panni poda mudiyum. Bernoulli's formula neenga use pannomna in the term la edhi u edhi dv indru namakku theriyum. So last year la pathina Bernoulli's formula use pandrathukku pathina shortcut vandu I late indra shortcut paathirupom. இதில் I என்றது inverse trigonometry function, L என்றது logarithmic function, A என்றது algebraic function, T என்றது trigonometry function, E என்றது exponential function. So இது Bernoulli's formula. இந்த Bernoulli's formula நாம் அப்ளை பண்ணுறதுக்கு எது u எது dv என்று நமக்கு தெரியணும். இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வருதோ அது u, பின்னாடி வருது dv. கிவன் சம்மில் அப்சர்வ் பண்ணி பாருங்க x square cos nx கொடுத்துக்கிறாங்க. இல்லை x square பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா cos nx பார்த்தீங்கன்னா இதில் trigonometry function. இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வருது. அப்போ எது ஃபஸ்ட்டு வருது? அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது u, பின்னாடி வர்றது, அதாவது இதில் பின்னாடி வர்றது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்போ இது dv நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்கானுட்டு இதுதான் u, இதுதான் dv நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வைஸாக ஃபாலோ பண்ணுறப்போ எது u எது dvன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்றது நமக்கு x ஸ்கொயராக கிடைக்குது, அதை நம்ம யூவாக எடுத்துக்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்ல u இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர்னு எடுத்துங்க. அண்டு dvன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இதை காஸ் nx dxன்ற என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல யூன்ற பார்ட் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், டிவின்ற பார்ட் நம்ம இன்டரேட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ டேஷ். ஸோ நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறப்போ நமக்கு இது யூ டேஷ்னு நமக்கு வரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? டூ எக்ஸ்ன்றது கிடைக்கும். அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ டேஷ்ன்றது நமக்கு யூ டபுள் டேஷாக வரும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது ஒன் ஆகிடும். அப்போ ஒன் டூ சார் நமக்கு டூன்றது கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஜீரோ ஆகிடும், ஏன்னா இதில் எக்ஸ்ன்ற டேர்மே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் டிவின்றது விங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் இதை இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதை இன்டெக்ரேட் பண்ணோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதோட ஃபார்முலா என்ன கிடைக்கும் நமக்கு? இதுக்கு சைன் எக்ஸ்ன்றது தெரியுமா? இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்றது சைன் எக்ஸ். இதிலே ஃபார்முலா பார்த்திங்கன்னா இன்டகிரல் காஸ் செவன் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்ததுன்னா காஸ் எக்ஸ்னால் சைன் எக்ஸ் என்ட்ரி பண்ணுறோம். அப்போ காஸ் செவன் எக்ஸ் என்ன கிடைக்கும்னா சைன் செவன் எக்ஸ்னு வரும். மறக்காமல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்கள் செவன் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இதை டிவைடில் நம்ம செவன் என்ட்ரி பண்ணோம். இதே டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தால் நம்ம இன்ட்டு செவன் போடுவோம். இன்டை பண்ணுறப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குதோ அதை நம்ம டிவைடில் என்ட்ரி பண்ணணும். இது அப்படியே இதில் கம்பேர் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் இது காஸ் செவன் எக்ஸா, இப்போ என்ன இருக்குது காஸ், இது என் எக்ஸ்னு இருக்குது. இப்போது என் இருக்குதுல இங்கே செவன் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அப்படி இதை இன்டெக்ரேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பாருங்கள், காஸ் என்எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? சைன் என்எக்ஸ்னு வரும், டிவைட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் என் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இன்டெக்ரேட் கம்ப்ளீட் பண்ணோன்னு டிவைட்டில் இதை என்ட்ரி பண்ணணும். அப்போ இங்கே என் என்ட்ரி பண்ணு, இங்கே செவன் என்ட்ரி பண்ண சேம் ப்ராசஸ் தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு யூ டபுள் டேஷ் வரைக்கும் போயிருக்கனால அப்போ நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறப்போ நமக்கு வி டூ வரைக்கும் நம்ம இதை இன்டெக்ரேட் பண்ணணும். விஐ இன்டெக்ரேட் பண்ணுறப்போ நமக்கு வி ஒன் வந்துடும். இப்போது சைன் என்எக்ஸை நம்ம இதை இன்டெக்ரேட் பண்ணணும். ஸோ சைன் எக்ஸை இன்டெக்ரேட் பண்ணுறப்போ இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சைன் இன்டெக்ரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இதோட ஃபார்முலா கிடைக்கும் மைனஸ் காஸ் எக்ஸ்ன்றது கிடைக்கும். இப்போ சைன் என்எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் என்னுக்குது, நம்ம டிவைட் பை என்னன்னு என்ட்ரி பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு என்னுக்குது, அப்போ ரெண்டு மல்டிப்ளிகேஷன் என் என் டிஎன் என்ன ஆகிடும் நமக்கு என் ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். அடுத்தது இதை இன்டெக்ரேட் பண்ணுறப்போ நமக்கு வி டூன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் இடத்துல மைனஸ்ன்றது அப்படியே வச்சுங்க. காஸ் என்எக்ஸ், காஸ் என்எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் தெரியல, சைன் என் எக்ஸ் சைன் என் எக்ஸ் டிவைட் பை இந்த என் நமக்கு டிவைடில் ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவைடில் என் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என் ஸ்கொயர் இன்ட்டு என் என்ன ஆகும் நமக்கு என் பவர் ஆஃப் கியூப்னு வந்துடும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே யூ டபுள் டேஷ் இருக்கும்போது இன்டகிரேஷன் நமக்கு இங்கே டூ டைம்ஸ் வரைக்கும் வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டகிரல் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் டாட் டாட் போயிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த கொஸ்டின் எடுத்துங்க, இன்டகிரல் ஜீரோ டு பை
x square into cos nx dx is the given sum. So, this is udv. So, this entry pannuringa u indra term pathina x square and v indra term vandu pathina sin nx by n ngiradhu. So, sin nx divided by n. Formula is a minus u dash. U dash indra pathina indra 2x irukudha. So, idhila 2x nu entry pannidalam. Adutathu v1. V1 இருக்கு பாத்தீனா minus cos nx divided by n square. So ரெண்டுமே multiplication. அப்ப ஆல்ரெடி பாருங்க இங்க ஒரு minus க்கு தான் இங்க ஒரு minus. அப்ப minus minus என்ன பண்ணலாம் இத plus னு ஆக்கிடலாம். இந்த டம் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. So இதுல இருந்து cos nx divided by n squareன்றது அப்ளை பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா u double dash v2 னுங்கிறது இல்ல u double dash ன்ற டம் 2 ஆ இருக்குது. அடுத்தது v2 ன்றது இங்க minus ஆ இருக்கு minus sin nx by n cube ஃபார்முலா எனக்கு பாருங்க plus இருக்குது இங்க நம்ம அப்ளை பண்றோம் minus அப்ப plus into minus நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் minus னு என்ட்ரி பண்ணிக்கலாம் சோ u double dash ன்றது இதெல்லாம் 2 னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் அடுத்தது v2 v2 ன்றது sin nx by n cube சோ அதோட minus தான் நம்ம ஃப்ரண்ட்ல என்ட்ரி பண்ணிக்கிறோம் ஃபார்முலால plus இங்க டம்ல minus அப்ப plus into minus minus சோ ஸ்டெப்ஸ் ரிடூஸ் பண்ற கோசம் डायरेक्टली என்ட்ரி பண்ணுகிறேன் சோ இன்ட் இது என்ன பண்ணுங்க sin nx divided by n cube னு என்ட்ரி பண்ணுங்க சோ நம்ம ஃபார்முலைஸ் அத அப்ளை பண்ணிட்டோம் क्वेश्चनல லிமிட் 0 to pi னு கொடுத்துறாங்க சோ இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணா சோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to pi னு என்ட்ரி பண்ணுங்க க்ளோஸ்ட் பிராக்கெட் என்ட்ரி பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா x க்கு அப்பர் லிமிட் pi அப்ளை பண்ணோம் x க்கு லோயர் லிமிட் அப்ப நம்ம 0 னு அப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் x க்கு அப்பர் லிமிட் pi அப்ளை பண்ணலாம் இதில் பை அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள் எக்ஸுக்கு நான் பை அப்ளை பண்ணுறப்ப இது பை ஸ்கொயர்னு வந்துடும் அடுத்தது எக்ஸுக்கு இந்த நான் பை அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும் சைன் என் பைன்னு வந்துடும் ஸோ இதை வேல்யூ மெமரைஸ் பண்ணுங்கள் சைன் என் பைன்னு வரும்போது வேல்யூ நமக்கு ஜீரோ அப்போ இங்கே நம்ம எக்ஸுக்கு நம்ம பைன் அப்ளை பண்ணால் சைன் என் பைன்னு வரும் அப்போட வேல்யூ ஜீரோ ஆகிடும் ஜீரோ பை என் என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ தான் வரும் அப்போ இங்கே ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அடுத்தது இதே மாதிரி தான் ப்ளஸ் எக்ஸுக்கு நம்ம அப்பர் லிமிட் பை அப்ளை பண்ணுறோம் ஸோ இதில் டூ பைன்றது கிடைக்கும் இதில் பாருங்கள் காஸ் என் பை எக்ஸுக்கு வேல்யூ பைன் அப்ளை பண்ணுறோம் அப்போ காஸ் என் பைன் வரும் அப்போ காஸ் என் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் என்னு வருது அப்போ இதிலேருந்து இதை மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் என் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ டிவைட் பை இதை என் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது இதுவும் நமக்கு ஜீரோ ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம பை அப்ளை பண்ணுறப்போ இது சைன் என் பைன் வரும் சைன் என் பை வேல்யூ நமக்கு ஜீரோ ஸோ ஜீரோட என்ட்ரி பண்ணுறப்போ இதுவும் ஜீரோ தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஜீரோ என்ட்ரி பண்ணலாம் ஸோ ஜீரோ பை என் கியூப் ஆல்சோ ஜீரோ தானே சார் டோட்டலாக ஜீரோ ஆகிடுச்சு இதை அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம் அடுத்து நம்ம லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் இங்கே மைனஸ்னு என்ட்ரி பண்ணிடலாம் இப்போ வந்துடல பைக்கு வேல்யூ எக்ஸுக்கு வேல்யூ நம்ம என்ன அப்ளை பண்ணோம் ஜீரோனு அப்ளை பண்ணோம் இப்போ பாருங்கள் இதில் அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள் எக்ஸுக்கு நம்ம ஜீரோ அப்ளை பண்ணுறப்போ ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஜீரோட இது ப்ராடக்ட் இருக்கிறதுனால இது டோட்டலாக நமக்கு இது ஜீரோ ஆகிடும் ஸோ இது ஜீரோனு என்ட்ரி பண்ணிக்கலாம் எக்ஸுக்கு வேல்யூ ஜீரோ அப்ளை பண்ணுற டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இங்கே நம்ம எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா இது வேல்யூ கொடுக்கும் பட் ப்ராடக்ட்டில் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால எனிதிங் ஆன்சர் நமக்கு இது ஜீரோ ஆகிடும் ஸோ அதை ப்ளஸ் ஜீரோ என்ட்ரி பண்ணுங்கள் இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம ஜீரோ அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இது சைன் என் ஜீரோன்னு வரும் என் இன்ட்டு ஜீரோ ஜீரோ அப்போ சைன் ஜீரோ வேல்யூ ஜீரோ தான் இதோட வேல்யூ நம்ம இது இன்ட்டு பண்ணுறப்ப ஜீரோட இன்ட்டு பண்ணுறப்ப இதுவும் ஜீரோ அப்போ டோட்டலாக நமக்கு ஜீரோ தான் வரும் ஸோ இதில் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக லோயில் லிமிட் ஃபுல்லாக ஜீரோ ஆகுதுனால ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பை ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ இது ஜீரோ தான் ஸோ இதுவும் ஜீரோ விட்டுருங்க அப்போ ரிமைனிங் இருக்குது இது மட்டும்தான் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ பை மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் என் டிவைட் பை என் ஸ்கொயர்ன்றது இந்த சம்மோட ஆன்சராக கிடைக்கும்